இது வரைக்கும் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ இல்லைங்க, ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி அதை ஃபேமஸ் ஆக்கி அதை ஓட வைக்கிறதுக்கு பெரிய படம் இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா படம் என்ன தான் முக்கியம் எடுத்தாலும் அந்த படத்துலேருந்து ஒரு பெஸ்ட் சீனை ஸ்னீக் பீக் அப்படிங்கிற பேரில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் வீடியோவோ இல்லை ஒரு 5 நிமிஷம் வீடியோவோ ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் பாருங்கள் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகி செம ஹிட்டான இருட்டு அறையில் முரட்டு குத்து படம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் சீனை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்த டயலாக்கு கொஞ்சம் கில்மா காட்சிகள் அந்த சீனை பார்த்துட்டு ஜொல்லு விட்டு தான் பார்த்தீங்கன்னா முதல் நாளே பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு கிராண்ட் ஓப்பனிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செம போத ஆகாத அப்படிங்கிற படம் பார்த்தீங்கன்னா வர்ற வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேருந்து ஸ்னீக் பீக்னு சொல்லி ஒரு 3 நிமிஷம் சீனை வந்து ரிலீஸ் பண்ணாங்கப்பா. வழக்கம் போல் இருட்டரில் முரட்டு குத்து மாதிரி இது ஒரு கில்மா சீனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கோ. அந்த ஸ்னீக் பீக்கில் என்ன காட்டுறாங்கன்னா அதிர்வா வந்து செம போதையில் அவரோட ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா டென்ஷனாக இருக்கார். ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு, கருணாகரன் லைனுக்கு வர்றாரு. கருணாகரன் என்ன பண்ணுறாருன்னா அதர்வா வீட்டுக்கு ஒரு ஃபிகரை அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஸோ ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாமல் அந்த ஃபிகரை அலேக்காக உள்ளே தள்ளிட்டு போகிறாரு நம்ம அதர்வா. அதன் பிறகு நடக்கிற கில்மா காட்சிகளை அழகாக 3 நிமிஷத்துக்கு விவரிச்சிருக்காங்க. அந்த ஸ்னீக் பீக்கில் வர மியூசிக்கு அந்த பொண்ணோட ஆக்டிங்கு கிளாமர் சீக்வன்ஸு அதர்வாவோட நடிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது படம் என்ன மாதிரி படம்னு எல்லாருக்குமே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா செமபோத ஆகாத அப்படிங்கிற படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த ஸ்னீக் பீக் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்துக்கு எதிர்பார்ப்பு எகிறிது தூ. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.